விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக, பாமக, நாம் தமிழர் உள்பட 64 பேர் வேட்புமனு தாக்கல். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளைய தினம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விஷச்சாராய விவகாரம் குறித்து பேச வாய்ப்பு வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பேரவையில் மக்கள் பிரச்சினை பற்றி பேசுவது உறுப்பினர்களின் கடமை என்றும் விளக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். எங்கும் ஓடி ஒளியாமல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளதாகவும் பேரவையில் பேச்சு. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாமகவினர் வெளிநடப்பு. நிரந்தர தீர்வு காணும் வகையில் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளையும் மூட வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் விசாரணையை தொடங்கினார் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ். கருணாபுரம் பகுதியில் வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விசாரணை. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவது பற்றி அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.